அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கு தான். நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 500 வந்து கட்டியிருப்பீங்க. அந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து திருப்பி வந்து அவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து போடுவாங்க. அது எப்படி வந்து நம்ம திரும்பி அப்ளை பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆர்ஆர்பி என்டிபிசி சென்னை மட்டுமே அடிங்க போதும். முதல்ல உங்களுக்கு வந்து வந்துடும் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இதில் இருக்க பாருங்கள், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் என்டிபிசி அப்படின்னு இருக்கா, அதில் கிளிக் ஹியர் லிங்க் ஃபார் அப்டேட் ஆர் கரெக்ஷன் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரோல் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இது கொடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலுக்கும் அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நம்பரை இதில் என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. இல்லை எனக்கு வந்து ஓடிபி வரல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாட் ரிசீவ்டு ஓடிபி அப்படின்ட்டுருக்கா, அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அடிஷ்னலாக ரெண்டு இன்ஃபர்மேஷன் கேட்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ரோல் நம்பர், ஃபாதர் நேம் அப்படின்னு கேட்கும். ரோல் நம்பருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் முதல்லே இருக்கும் அந்த ரோல் நம்பர்னு அதை எடுத்து கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், கரெக்டான டேட் ஆஃப் பர்த், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுத்துருங்க. மூணாவது மேட்ரிக்ஸ் ரோல் நம்பர் அப்படின்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் 10th படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பரோ அல்லது ரோல் நம்பரோ ஒரு 6 போல் இருக்கும் சில பேருக்கு, அந்த நம்பரை வந்து இங்கே கொடுத்துருங்க. அடுத்தது ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் உங்களுடைய அப்பா பேர் வந்து கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணி காட்டுறேன். நான் என்னுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரோல் நம்பர், உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பேராகட்டும், உங்களுடைய அம்மா பெயர், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், பிரவீன், உங்களுடைய இமெயிலெலாம் இதில் வந்து ஷோவாகும். நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் டீட்டெயில் கேட்டிருக்காங்க பாருங்கள், பேங்க் நம்பர், சாரி பேங்க் நேம், உங்களுடைய பேங்க் இந்தியன் பேங்கா, எஸ்பிஐ பேங்கா அப்படிங்கிறத அதில் எழுதிடுங்க. அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களுடைய பேர் வந்து அந்த பாஸ்புக்கில் இருக்கிற மாரி நேமை கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஐஎஃப்சி கோட், அந்த பேங்குடைய ஐஎஃப்சி கோட், அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் அந்த கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம், இப்போ பிரான்ச் நேம்னா ஒன்றும் கிடையாது, அது என்ன ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தது வந்து ஷோவாகும். அதை நீங்கள் திருப்பி ரொட்டி செக் பண்ணிவிடுங்க, ரைட்டாக தான் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐ ஹியர் பை டிக்ளர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்டு சப்மிட் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் கொடுத்ததில் ஏதாவது ஒரு தப்பு இருந்ததுன்னா எடிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொடுத்த டீட்டெயில் வந்து கரெக்டான டீட்டெயில்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ப்ளீஸ் அசப்ட் த டிக்ளரேஷன், அந்த பாக்ஸை வந்து நம்ம டிக் பண்ணணும். டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், பேங்க் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுடைய பேங்க் டீட்டெயில் சப்மிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆனால் 500 அமௌண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க போட்டுருவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.